வெல்கம் டு விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான ஹெல்த்தியான பச்சை பயிறு தோசை எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப் பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் அரிசி எடுத்துக்கோங்க. எந்த அரிசி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அதை ஒரு மூணு டைம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. எந்த கப்பால் பச்சை பயிறு அளந்தோமோ அதே கப்பால் மூணு கப் தண்ணி ஊற்றி 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 8 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். பச்சை பயிறில் புரத சத்து அதிகமாக இருக்குது. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வாரத்தில் 2 நாள் இதை சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. இப்போ இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், 1 துண்டு இஞ்சி, 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதில் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா தோசை மாவு பழுத்ததுக்கு கலந்து விடுங்க. கலந்தாச்சு. இப்போ கார சட்னி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 4 காஞ்ச மிளகாய், 1 கைப்பிடி பூண்டு, 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து 1 ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ கடாயை ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் கடுகு, 1 கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விடுங்க. 10 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பச்சை பயிறு தோசைக்கு கார சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். அரைச்சி வச்ச மாவை எடுத்து தோசை தவால தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றியாச்சு. இப்போ 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து சுற்றி ஊற்றிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப நெய் சேர்த்து கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தோசையை திருப்பி போட்டுக்கலாம். தோசை ரெடி ஆயிடுச்சு. நமக்கு சுவையான ஹெல்த்தியான பச்சை பயிறு தோசை ரெடி. என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.